விவசாயிகள் 9 பேரை சுட்டு கொன்னாங்க எம்ஜிஆர் ஆட்சியில. அந்த ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சிய மக்கள் ஓடு ஓட வரட்டாங்களா இல்லையா விவசாயிகள், மறந்துடாதீங்க. யாருக்கு நாற்காலி நிரந்தரம் இல்லைங்க, எங்க தலைவி அசைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்க உடவை போட்டாங்க, மெரினா பீச்சில் தானே உணவை போட்டீங்க. சொத்துக்கள் இல்லாத சொத்துக்கள் இல்ல, உரமாவை அங்க உட்கார வச்சாச்சு, உரமாவை இங்க உட்கார வச்சாச்சு. ஆனா இந்த சொத்துக்கள்லாம் எங்க இருக்கு, பாஜக கைக்குள்ள போய் செக்கிருக்கு. ஆகவே இந்த தமிழ்நாட்டை பல்வேறு வகையான சீர்குலைவு வேலைகளை செய்து ஒரு மதவெறி அரசை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இத்தனை ஏற்பாடுகளையும் தீவிரமாக இந்த அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய பாஜக ஒரு பக்கம் செய்துகிட்டு இருக்கா, அதுல காவல்துறை ஒரு பிரிவு இரையாகி ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது யார் யாருங்கிறது உட்பட எங்களுக்கு தெரியும், 3 மாசம் தான் இருக்கு, பாத்துக்கலாம். மதசார்பற்ற அரசியலுக்கு விரோதமாக யார் இருந்தாலும் அவங்க காக்கி சட்டையில பெரிய பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, இருக்க முடியாது. அந்த மதச்சார்பற்ற அரசியல் வெற்றி பெறும். 40 தொகுதிகளில் 39 தொகுதியை இடதுசாரிகளை உள்ளடக்கிய திமுக கூட்டணி எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி வெற்றி போடு. நீ வா, அபய் சண்முகி வா, இந்த பக்கம் யார் அவரு பேர் என்ன தப்பு தாளங்கள் வா, யார் வேணாலும் வரட்டு பாஜக சார்பா. இப்படிப்பட்ட பாஜக எந்த வடிவத்தில் வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், விட மாட்டோம். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள். அவங்க திமுக அவர்களா அதிமுக அவர்களா, ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்று வந்தால் நியாய அரசியலை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் தான் வாக்காளராக இருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. அதுதான் 40 தொகுதி போன முறை. ஆகவேதான் நாங்க இன்னமும் அமைதியான முறையில போராடணும். விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக கோரிக்கைக்காக மத்திய அரசை நாங்க கேட்கிற தோழர் எம்பி வெங்கடேசன் சொன்னது மாதிரி அமித்ஷாவே கைய கட்டி உட்கார்ந்துருக்காரு, உனக்கு என்ன வந்துருச்சு, எதுக்கு நீ லத்தி கம்பை எடுத்துக்கிட்டு நாங்க எங்க விட மாட்டோம் இங்க விட மாட்டோம் நீ ஓடிட்டு இருக்க. அமித்ஷாவே வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்கா. அப்படி சிஐஎஸ் அடுத்த கொண்டு வந்தப்ப என்னப்பா பேசினாங்க, ஏப்ரல் மாசம் வீடு வீடா போய் ஆப்கானிஸ்தான் யாரு, பாகிஸ்தான் யாரு, துளுக்கர் யாரு, முஸ்லீம் யாருன்னு கணக்கெடுப்பு நடத்தி வெளியேற்றுவோம்னாங்க. கொரோனா பார்த்துச்சு, அமித்ஷாவை தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிருச்சு. ஏப்ரல் மாசம் இல்ல, மே மாசம் இல்ல, ஜூன் மாசம் இல்ல, ஜூலை மாசம் இல்ல, ஆகஸ்ட் மாசம் இல்ல, வெளியவே வர முடியாது. ஆகவே இயற்கை நீங்க போடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்கும், அது புயலாவும் வர மழையாவும் வர விவசாயிகள் ரூபத்திலும் அது வந்து உங்களை மறக்கும். ஆகவேதான் அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, தோழர்களே, நம்ம வந்து கடுமையான அரசாங்கத்து மேல இருக்கிற கோபம் இல்ல, இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க இன்ஸ்பெக்டர் மேல தெய்வம் சார் மேலதான் கோபமா இருக்கு. இவர் பேசாம உட்கார்ந்து நமக்கு எதுக்கு இவர் மேல கோபம் வருது, அவர் டிஎஸ்பி பேசாம அவராலே அது எங்க சாப்பாடு விட மாட்டேன்ட்டீங்க. இங்க இருக்கிற சாப்பாட்டை கொண்டு போய் சாப்பிட விட்டா அத ரெண்டு பேரும் வந்து வீடியோ எடுக்கிறீங்க. நாளைக்கு பேப்பர்ல பாஜக கொடுத்தா அவர் வாட்ஸ்அப்ல போட்டுட்டே இருப்பாரு. அவருக்கு யார் மீடியா, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான் மீடியா. அதுல அவருக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. மக்கள் வரி பணத்துல காவல்துறை இருக்கு, அரசாங்கத்துக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்குன்னா இன்னொரு பக்கம் பாஜக தன்னுடைய பினாமியா வச்சிருக்கு. இந்த அரசியல் எங்களுக்கு தெரியாதா? ஆகவே அப்படிப்பட்ட நடவடிக்கை இங்க தேவைதானா? நல்லா இருக்கு அந்த நடவடிக்கை, நாகரீகம் தானா? நீங்க சொல்லுங்க. நீங்களும் விவசாயி உழுது பயிர் செய்து கொண்டு வர அரிசி நீங்களும் தான் சாப்பிட்றீங்க, நானும் தான் சாப்பிட்றேன். நீங்க நேரடியா போராட்டத்துக்கு வர முடியாது, உங்கள் சார்பாக நாங்க போராடுறோம், அவ்வளவுதான். ஆகவே அந்த முறையில இந்த பிரச்சனையை காவல்துறை ஒரு ஜனநாயக ரீதியாக அணுகுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஆகவே இப்ப நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டோம், தென் மாவட்டங்கள் பூரா மண்டபத்துல தான் இருக்கோம். அரசாங்கம் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம், அது பிற்பாடு நாங்கள் முடிவெடுப்போம். எங்க முடிவு என்னன்னு மாவட்ட சச்சிதானந்த அவர்கள் சொல்லிட்டாங்க. இவ்வளவு நேரத்திலையும் அன்பு சோழர்கள் பல்வேறு வகையான தள்ளு முள்ளு தாக்குதல்கள், காலையிலிருந்து சாப்பிடாதவங்க பல பேர் இருக்காங்க. அந்த பல பேரும் பசியோடும் பட்டினியோடும் தான் இருக்காங்க, ஆனா அவர்களுடைய உணர்வுகள் வடியவே இல்லை, வடியவே இல்லை. ஆகவே ஐயா அவர்கள் அவர் பச்சை துண்டு அணிஞ்சிருக்காருன்னா அது இந்த பூமியினுடைய நிறமுங்க, பச்சைங்கிறது பூமியை தூக்கி
பசுமையாக தன்னுடைய தோளிலே தாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட விவசாயிகள் காய்கனிகளை தாவரங்களை இன்னும் இருக்கக்கூடிய மரங்களை தான் வேப்ப மரம் நிக்கல் பாருங்க, அதுக்கு என்ன நம்ம உபகாரம் செய்யறோம்? ஏதாவது செல்போன் வாங்கி கொடுத்தோமா, இல்ல போயிட்டு வாழ ஃபோர் வீலர் வாங்கி கொடுத்தோமா, இல்ல பிரியாணி வேணுங்கிற பிரியாணியாவது வாங்கி கொடுத்தோமா? ஒண்ணு இல்லை. இந்த வேப்ப மரம் மாண்புமிகு அமைச்சர் மாதிரி கம்பீரமா நிக்குதா, யாரையும் பார்க்க மாட்டோம்னு? ஒண்ணுமே இல்லை. அது நிழல் தருது, அது நிழல் தருது. அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இந்த வேப்ப மரம் நிழல் தருகிறது. யாருக்கு? எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, திருடனா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அது நிழல் தருது. அப்படிப்பட்ட இயற்கையினுடைய தாவரங்கள் மரங்களை இந்த மண்ணிலே ஊன்றி விளைவிக்க கூடிய ஒரே ஆளு இந்த விவசாயி. மறந்துடாது, விவசாயினுடைய கேரக்டருக்கும் வேளாண்மை துறை அமைச்சருடைய கேரக்டருக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறீங்களா? வேளாண்மை துறை அமைச்சர் வந்து எங்க பார் பிடிக்க சொல்லுங்க, அம்புட்டி எடுத்து. நல்ல வேளை தமிழ்நாட்டு வேளாண்மை துறை அமைச்சரும் இறந்து போயிட்டாரு. மத்திய அரசுல இந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனே ராஜினாமா பண்ணிட்டு அந்த கூட்டணியே எனக்கு வேண்டாம்னு ஓட்ட பிடிச்சாங்க அந்த மத்திய வேளாண்மை துறை அமைச்சர். ஒரு அமைச்சரே ராஜினாமா செஞ்சு இந்த சட்டம் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு ராஜினாமா பண்ணினாங்க அப்படின்னா அது எவ்வளவு அர்த்தம் புரிஞ்சது? ஒரு எடப்பாடியார் வந்து வந்து நானும் விவசாயி தான் முறுக்கி முறுக்கி உருமாள கட்டின விவசாயி ஆயிருவீங்களா? அப்படியே மத்திய விவசாய அமைச்சர் ராஜினாமா பண்ணாங்க. ஒரு கேள்வி கேளுங்க பாக்கலாம் மோடி கிட்ட, இந்த சட்டம் நல்ல சட்டம் நல்ல சட்டம் குறைகளே, இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அந்த அம்மா ஏன் ராஜினாமா பண்ணாங்க நீங்க கேளுங்க பாப்போம். அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தாலும் நிதியமைச்சராக இருந்தாலும் உங்களால் முடியாது, இந்த பாறையை இந்த மண்ணை உடைத்து நெகிழ்த்து அதில் மனிதன் உண்ணுவதற்கான கோதுமையை நெல்லை பருப்பை காயை கனியை கீரையை பழத்தை அனைத்தையும் விளைவிக்கக்கூடிய பிரம்மா எங்களுடைய பச்சை துண்டு விவசாயி என்பதை மறந்துடாதீங்க. ஆகவேதான் நாங்க விவசாயிகள் போராட்டத்துக்கு வர்றோம். இல்லைன்னா இந்த விவசாய பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல பேண்ட் சட்டை போட்டு போயிருக்கோம் சார், உட்காருங்க சார்பாக பாவந்த மனுஷன் உருமாலை கட்டி அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை போட்டு போயோ. எந்த ஊரியா? இந்த ஊர் தாங்க கசவனம்பட்டி. அவரு போயிடலையா? ஒரு விவசாய வாங்க சார், விவசாயி சார் உட்காருங்கன்னு யாராவது நம்ம சொல்லியிருக்கோமா? விவசாயி வீட்டில் விவசாயினா அது போர்டு போட்டிருக்காரா? நிலத்தை வித்துட்டு என் பிள்ளைய படிக்க வச்சு நேற்று தான் போலீஸ் சீருடை பணியாளர்களுக்கு தேர்வெழுத அனுப்பியிருக்கிறாரு அவரு. அப்போ 2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் இருக்கிறத கூட வித்துட்டு கூலி தொழிலாளியாக மாறிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை கொண்ட நாடு இந்த செந்தமிழ் நாடு. அப்ப இந்த விவசாய எந்த துறைக்கு போனாலும் யாரும் மதிக்கிறது கிடையாது. பேங்க்ல ஏதாவது லோனுக்கு போகட்டும், ஒவ்வொரு சீட்டா பார்த்து வணக்கம் வச்சுக்கிட்டே போவார். யாராவது நிமிந்து பார்ப்பாங்க? பார்க்கவே மாட்டாங்க. அந்த விவசாயி வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியலன்னு ஏன் விஷத்தை குடிக்கிறாங்க? அவமானம் தாங்காமல் அவனுடைய தாய் தந்தை முன்னோர்கள் எல்லாத்தையும் இழுத்து வைத்து தெருவிலே ஏசக்கூடிய நிர்வாகங்கள் வந்துவிட்டது. ஆகவேதான் அந்த விவசாயி மானத்தை பாதுகாப்பதற்காக வருடத்தில் 10,000 விவசாயிகள் இந்த பாஜக மோடி ஆட்சியில செத்து விட்டு இருக்காங்களே எலிகளை போல. அந்த விவசாயிகளை பாதுகாக்க துப்பு இருக்குதா உங்களுக்கு? அப்புறம் 3 வேளாண்மை சட்டம் வந்து விவசாயிகளை பாதுகாக்குதா? இதுவரைக்கும் என்ன பாதுகாத்துச்சு உங்க அரசாங்கம்? ஆகவேதான் இந்த விவசாயிக்கு பேசுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயி இயற்கையினுடைய மகன், இயற்கையினுடைய மகள், இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய அந்த புதல்வர்களாக இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளை பாதுகாக்க எல்லா ஜனநாயக அமைப்புகளும் அரசியல் அமைப்புகளும் முன்வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். நான் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. விடுதலை போராட்ட காலத்துல குழந்தையிலிருந்து பெண்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் காந்தியினுடைய மனைவிய வீட்டு சிறையிலேயே வச்சாங்க. 14வது நாள் உயிர் திறந்துட்டாங்க. காந்தி எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாரு? நேரு எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாரு? யோசிச்சு பாருங்க. நாடு விடுதலை பெறுவதற்கு அன்றைக்கு சிறை சென்றதுனால்தான்
இன்றைக்கு இந்த ஜனநாயகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்டில் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் சிறை செல்லக்கூடிய போராட்டத்தை அந்த உணர்வை நமக்குள்ள வளர்த்துக்கணும். பனிரெண்டு விவசாயி செத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. 12 விவசாயி கடும் குளிரில 7 வயசு குழந்தை அந்த விவசாயிக்கு பக்கத்துல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கு. ஆகவே சிறைக்கு போனா அப்படி ஒண்ணு பயப்பட வேண்டியதில்லை. சிறை எப்படி இருக்குன்னு பாப்போம். அங்க என்னென்ன நடக்குது? கஞ்சா அங்கெல்லாம் விக்கிறாங்களா? அப்படின்னு அங்கெல்லாம் விக்குதா? டாஸ்மாக் கடை பாட்டில் எல்லாம் எப்படி வருது? ஏப்பா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிறையினுடைய அதிகாரி டிஐஜி விவசாயிகளின் போராட்டத்துக்காக தன்னுடைய பதவியவே ராஜினாமா பண்ணார் பாருங்க. அவர் மனுஷன், அவர் அதிகாரி. அது போன்ற நிலை தமிழ்நாட்டிலையும் வரும். நம்ம டிஎஸ்பிகளை ராஜினாமா பண்ணுவாங்க, மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆகவே இந்த போராட்டம் எழுச்சி மிகுந்த போராட்டம். அந்த ஊடகம் போடல, இந்த ஊடகம் போடல எல்லாம் கவலைப்படாதீங்க. 1917 விவசாயிகள் அங்க ரஷ்யாவுல போறப்ப இவ்வளவு மீடியாவெல்லாம் இல்ல, செல்போனெல்லாம் கிடையாது. ஆனா உலக நாடுகளே ஆகா வென்றெழுந்தது பார், புரட்சி, யுவ புரட்சின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த வெளிச்சம் சூரியனை மாறி எல்லா திக்கும் பரவும். ஆகவே இது இந்த ஊடகம் போடல, அந்த ஊடகம் இல்ல, இந்த ஊடகங்கள்லாம் கார்பரேட் முதலாளிகளுக்கான உணர்வு. அந்த உணர்வுக்கு தலை வணங்கி உங்க பாதங்களை தொட்டு வணங்கி இந்த போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என வாழ்த்தி அதுக்கு மேல என்னால பேச முடியாதுங்கிறதுனால அமர்ந்து